Hello everyone, welcome to my channel. In the video, we will talk about 10th standard quarterly exam preparation study timetable. Week 2 planner. Subscribe to our channel. So, week 1 planner is 28th. Week 2 planner is 4-9-2022 வரைக்கும் ஒரு வாரத்துக்கானது எப்படி நீங்க பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவா உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துர்க்கேன். இதில உள்ள டைமிங்கை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமிங் வசதியா இருக்குதோ அந்த டைமிங்ல நீங்க படிச்சுக்கோங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸை எந்தெந்த சாப்டர் சொல்றனோ என்னென்ன சப்ஜெக்ட்ல சொல்றனோ அதை அன்னன்னைக்கு நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்றது மாதிரி பாருங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால குவார்டர்லி எக்ஸாமுக்குள்ள அந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டே 6 பார்க்க போகிறோம். 29/8/2022 மண்டே அன்னைக்குன்னு சோசியல் படிங்க. சோசியலில் பார்த்தீங்கன்னா 6:30 to 8:00 வரைக்கும் ஜியாகிரஃபியில் செகண்ட் சாப்டர் புக் பேக் அண்ட் இன்டீரியர் ஷார்ட் ஆன்சர்ஸை படிங்க. 8:30 to 10:30 ஜியாகிரஃபியில் யூனிட் 2 இருக்கக்கூடிய அதே யூனிட் 2 இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸை படிங்க. ஸோ 29ஆம் தேதி அன்னைக்குன்னு சோசியலில் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அடுத்து டே 7 30/8/2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு தமிழ் படிங்க. தமிழில் வந்து இயல் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ டைமிங்கை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு இயல் 1 குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சி, அதுக்கப்புறம் மனப்பாட பாடல், அப்புறம் வந்து பலவுள் தெரிக 1 mark கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அலாட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் பார்த்து ஏழு 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க. அடுத்து டே 8/31/8/2022 வென்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ். அன்றைக்கின்னு விநாயகர் சதுர்த்தினால் புதன்கிழமை உங்களுக்கு ஹாலிடே. ஸோ அதனால் ஃபுல் டே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த ஃபுல் டேயில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 2 சாப்டர் செகண்ட் சாப்டரை வந்து எந்த அளவுக்கு உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்கனாமிக்ஸ் சோசியலில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் அதாவது சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 14 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் சோசியலில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு 5 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் அன்னைக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து டே 9/1/2022 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸ் படிங்க. சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 15 அந்த 15 இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸையும் லாங் ஆன்சர்ஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் அலாட் பண்ணி இந்த சாப்டர் 15 வந்து அன்னைக்குன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. அடுத்து டே 10/2/2022 ஃப்ரைடே அன்னைக்குன்னு இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் ப்ரோஸ் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃபை முதல்ல படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸ் 2 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃபை அதுக்கு அடுத்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிட்டு ப்ரோஸ் 2 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃபையும் படித்து முடிச்சுருங்க. ஸோ இன்னைக்குன்னு நீங்கள் 2 ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து டே 11/3/9/2022 சாட்டர்டே அன்னைக்குன்னு சயின்ஸ் படிங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் சாப்டர் 2 இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸையும் லாங் ஆன்சர்ஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் அலாட் பண்ணி அந்த ஒரு சாப்டரை வந்து அன்னைக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து டே 12/4/9/2022 சண்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு ஹாலிடேனால இந்த சண்டே ஃபுல் டே நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சாப்டர் 5 இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துருங்க. சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள். சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 16 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ சண்டே அன்னைக்குன்னு நீங்கள் மொத்தம் 5 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி நம்ம முடித்தோம் அப்படின்னா 2 weeks நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 and 1, 2, 3 படிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7 and 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பயாலஜியில் சாப்டர் 12, 13, 14, 15, 16 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டர்ஸ் நம்ம 2 வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
அடுத்து சோசியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 & 2, ஜியாகிரஃபியில் சாப்டர் 1 & 2, சிவிக்ஸ்லேயும் சாப்டர் 1 & 2, அண்ட் எக்கனாமிக்ஸ்லேயும் சாப்டர் 1 & 2. ஸோ டோட்டலாக 2 வாரத்தில் சோசியலை நம்ம 8 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 16 சாப்டரில் 8 சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுது. மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 6 சாப்டர்ஸில் 3 சாப்டர் 1, 2, 5 இந்த 3 சாப்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 1, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1லையும் 2லையும் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர் பேராகிராஃப்ஸும் வந்து இதே வீக்கில் நாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிளானரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த 4 வீக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமுடைய போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பிளானர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.